வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு நேயர்கள் சந்திக்க போறோம். அண்ணன் பாத்தீங்கன்னா டீ எக்ஸ்போர்ட்ல ஜாயின்ட் செக்ரட்டரி, பிரீமியர் எக்ஸ்போர்ட் கார்பரேஷனோட எம்பி. அவர்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு நமக்கு. ஏன்னா திருப்பூர் வணிகம் துறை வந்து இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு இன்னும் சிரமங்கள் இருக்கு, எந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ நம்ம ஜிவிஸ்லேருந்துங்க சார், இப்போ மக்கள் சம்மந்தமாக நிறைய வேலை தேடுறது அது இது எல்லாம் இருக்கிறனாலங்க சார், மக்கள் சம்மந்தமான கேள்விகளுக்கு பதில் தேடி நம்ம ஒவ்வொரு நேர்காணல் எடுத்துட்ருக்கோங்க சார். மெயினாக இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் வந்து உங்களை மாதிரி அந்த அஃபீஷியல் லெவலில், அதாவது மேல் தட்டில் தான் பதில் கிடைக்கும் சார். அது என்ன அப்படின்னா, ஒரிஜினலான தன்னம்பிக்கையான விஷயங்களை விட சார் பிராக்டிக்கலான பதில்கள் வந்து நம்ம மக்கள் எதிர்பார்ப்பாங்க சார். இருப்பாங்க, ஏன்னா அவங்க மேக்ஸிமம் தன்னம்பிக்கையாக இருக்காங்க சார். எத்தனை நாளைக்கு தன்னம்பிக்கையாக இருக்கணும், எத்தனை நாளைக்கு அது ப்ராக்டிக்கலாகவே நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதா இதுங்க சார். இருப்பாங்க, இப்போ நமக்கு இப்போ ஒவ்வொரு லாக்டவுனாக வந்து இப்போ 5.0 லாக்டவுன் வந்துருக்குங்க சார். இருப்பாங்க ஊரடங்கு இந்த தளர்வு வந்து இப்போ 8 மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்குள்ள பஸ் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது வந்து நமக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குங்களாங்க சார். இது எந்த அளவுக்கு இருக்குங்க? இல்லை கண்டிப்பாக இப்போ வந்து இந்த லாக்டவுன் 5ங்கிறது வந்து பண்ணியிருக்கிற ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இந்த 8 மண்டலமாக பிரிச்சிருக்கிறதுல நம்ம திருப்பூர் கூட ஒரு 7 மாவட்டங்கள் இணைச்சிருக்காங்க. கோவை, பெரியார், நீலகிரிஸ், ரெண்டாவது சேலம், கரூர், நாமக்கல் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மெயினாக நம்ம லேபர்ஸ் வந்து திருப்பூர் வர்றதுக்கு இது வரைக்கும் ஒரு பெரிய சிரமம் இருந்தது. நிறுவனங்களெல்லாம் அவங்கவுங்க சொந்த வாகன வசதி வச்சு ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து இங்கே தொழில் நடக்கிறது தான் இங்கே ஒரு இயல்பான நிலை. இதுக்கு வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லேபர்ஸ் வந்துட்டு போகிறக்கு அவங்கவுங்க சொந்த வாகனங்களை யூஸ் பண்ணி நிறுவனங்கள் கூட்டிகிட்டு வர்றதுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குன்னே சொல்லலாம். ரெண்டாவது அந்த வாகனத்துக்குள்ளே இவ்வளோ நம்பர்ஸுங்கிறதையும் கொஞ்சம் இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க சார். கொஞ்சம் அதிகமான பேத்தை கூட்டிகிட்டு வரலாம். ஆமாம் ஆமாம். இல்லைன்னா ஒரு இடத்துக்கே 2 வண்டி போகிற மாதிரிலாம். ஆமாங்க, அந்த மாதிரி இருந்தது, அதுவும் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது லேபரும் மற்றும் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாஃபும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றவங்க நிறைய இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பெருந்துறைக்கு பக்கத்துலாம் வேறு டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுது, சோமனூர் வேறு டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு இப்போ அவங்கவுங்க வந்துட்டு போகிறதுக்கு இ பாஸ் எதுவும் வேண்டியது இல்லை, வந்துட்டு போகிறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை இருக்கிறதுனால அது ஒரு நமக்கு ஒரு இந்த தளர்வு வந்து அந்த வகையில் நமக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாம். இப்போங்க சார், இப்போ வந்து ஒரு 3 லேயராக கம்பெனிகளை நம்ம பார்க்குறோங்க சார். இப்போங்க மெயினாக வந்து இப்போ பெரிய நிறுவனங்கள் கார்பரேட் எக்ஸ்போர்ட்ருங்க சார், அதுக்கப்புறம் நார்மல் எக்ஸ்போர்ட்ரு, அப்புறம் மிடில் லெவல் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் இருக்காங்க சார். இப்போங்க இந்த 3 லெவலில் யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு லெவல் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க சார்? இப்போ இந்த தளர்வுக்கு அப்புறம் கேட்குறீங்களா? பொதுவாக வருங்காலங்களில் இப்போ இந்த 3 லெவலில் இருக்கிற கம்பெனிகளுக்குமே நம்ம இப்போ ஒரு சோதனையான காலகட்டம்னு சொல்லணும். இப்போ இது யாருக்குமே வந்து இது நம்ம செக்டர் வைஸ் பிரிக்க முடியாது. திருப்பூர் பார்த்திங்கன்னா இது ஒரு கிளஸ்டர்னு தான் நம்ம சொல்கிறோம். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆமாம் கார்பரேட் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஒரு குறிப்பிட்ட சிறிய சதவீதம் தான் இருக்காங்க. ஒரு 5% இருக்கலாங்க, இருக்கலாம். அதுக்கு மேலே 90% நம்ம வந்து இது வந்து எம்எஸ்எம்இன்னு தான் சொல்கிறோம். அதுலேயும் நம்ம ஒரு டர்ன் ஓவர்னு பார்த்தோம்னா ஒரு 100 கோடிக்குள்ளே பண்ணுறவங்க ஒரு 90% பேர் அவ்வளோதான் இருக்கு, அந்த இதில் தான் இருக்காங்க. மேக்ஸிமம் திருப்பூரில் 95% இப்போ நிர்மலா சீதாராமன் எம்எஸ்எம்இயோட ஸ்கேலை மாத்திரம் காட்டி மேக்ஸிமம் எல்லாருமே எல்லாம் நம்ம திருப்பூரை கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுது. இப்போ இந்த இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேக்கேஜில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயில் வந்து திருப்பூரில் இருக்கவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-20 பேர்த்தை தவிர்த்து எல்லாருமே இந்த ஆம்பிட்டுக்குள்ளே அம்பரலாக்குள்ளே வந்துடுறாங்க. அதனால் இந்த வரக்கூடிய கோவிடுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிலீஃப் எல்லாமே இங்கே திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பொருந்தும். அது நடக்கிற பட்சத்தில் அது எப்படிங்க சார், சிசி வந்து அப்படியே ஓவர் டிராஃப்ட் ஹெச் பண்ணி கொடுப்பாங்களாங்க சார், இல்லை புது கடன் மாதிரி கொடுப்பாங்க? இல்லை இப்போ நீங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா 29/2/2020 அதாவது February 29 அன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதிலிருந்து ஒரு 20% வந்து இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் லோன். அதாவது சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 2 கோடி ரூபா லோன் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 40 லட்ச ரூபா கவர்மெண்ட் அதுக்கு கேரண்டி கொடுத்துருது. அதனால் பேங்க் உங்ககிட்ட அதுக்கு அடிஷ்னலாக வந்து எந்த விதமான டாக்குமெண்ட்டோ உத்தரவாதமோ இல்லாமல் கொடுக்க வேணுங்கிறது தான் கவர்மெண்ட்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டர்ன் ஓவராக ஒரு நெட்டிங்க்கு செக் போட்டு கொடுக்கறது இப்படி யூஸ் பண்ணலாமாங்க சார், இல்லை நம்ம கம்பெனி கேஷாக வந்து சேலரி கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியும்? நீங்கள் இன்றைக்கி அதை வந்து அந்த 20% லோன் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாலும் கூட அது இந்த கம்பெனியினுடைய
கணக்கு சீராக இருந்தால் தான் அந்த லோனை உடனடியாக வாங்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த வாங்குகிற பணமே உங்களுக்கு கேஷாக கொடுக்கறதுங்கிறதுக்கு பேங்க்குக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாமே ஆளுகளுக்கே வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பரிவர்த்தனை பூராமே டிஜிட்டலாக தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்க முடியும். நீங்கள் அந்த 20% தொழிலுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் பார்ட்டிகளுக்கு பேமெண்ட்டாக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ரா மெட்டீரியல் மூலப்பொருட்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சேலரி செலவுகள் இதர செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த லாக்டவுனால் சரக்குகள் நின்று போனதும் பேமெண்ட்ஸ் வராமல் போனதுக்கும் உண்டான ஒரு ஹெல்ப்பாக தான் இதை நம்ம மெயினாக பார்க்குறோம். ஸோ அந்த போதுமானதாக இருக்குங்களாங்க சார் ஒரு இல்லை இது நீங்கள் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. இது திருப்பூரில் வந்து இருக்கிற நிறுவனங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் இதை பொதுமைப்படுத்தி இது போதும் அதிகம் கம்மின்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டாக நாம் எது வந்தாலும் பத்தாதுன்னு தான் சொல்ல போகிறோம், அதுதான் உண்மை. பட் ஆனால் இது வந்து அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதாவது இந்த லோன் வந்து வர்ற பட்சத்தில் இந்த பண வரவு செலவுனால் முடங்கியிருக்கிற கம்பெனிகளுக்கு மறுபடி கம்பெனியை வந்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறது ஒரு அது ஒரு வரவேற்பான விஷயந்தான். அது என்னன்னாங்க சார், இப்போ நம்ம அடுத்த கட்டம் இப்போ நமக்கு அந்த அந்த சின்ன ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு மணி மூலம் சார். இப்போ அடுத்து நம்ம எப்படிங்க சார், இப்போ பெஸ்ட்டு குவாலிட்டி இன் லீஸ்ட் ப்ரைஸ்ன்னு நம்ம எதிர்பார்ப்போம். எல்லாமே எல்லா இடத்துலையும் சிக்கனம் எதிர்பார்ப்பாங்களாங்க சார். ஏன்னா நம்ம வந்து ஃபினான்சியல் டிசிப்ளின் வந்து இனி நம்ம பெருசாக கடைபிடிக்காமல் இருந்த நிறுவனங்கள் நிறைய இருப்பாங்க சார். இருப்பாங்க ஃபினான்சியல் டிசிப்ளின் நான் என்ன சொல்ல வரேன்னு சார், அது எப்படின்னா அதாவது எல்லா விஷயத்துலையுமே கணக்கு பார்க்கக்கூடாது, இறக்கிற கிணறு தான் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாராளமாக தான் திருப்பூரில் இருந்திருப்பாங்க சார். இருப்பாங்க ஏன்னா வருமானம் வந்துட்டு இருக்கு, டர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் கணக்கு பார்க்காம இருப்பாங்க சார். இருப்பாங்க இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம கணக்கு பார்க்குற நிலைமைக்கு இப்போ நம்ம இன்னொரு 6 மாதத்துக்காவது வரோமாங்க. இல்லை நீங்கள் அந்த எல்லா விஷயத்தையும் கணக்கு பார்த்து வரவு செலவு பண்ணுற கம்பெனிகளுக்கு இப்போ பெரிய பிரச்சனை இருக்காதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் சொன்ன மாதிரியே இன்னொரு பழமொழி என்னென்னா, ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும். அதான் சார். அதான் ஸோ இனி வந்து உங்களுக்கு கால வந்து சூழ்நிலை உங்களை அதை பண்ண வைக்கும். இப்போ நீங்கள் வந்து வியாபாரத்தில் வந்து ஃபைனான்சியல் டிசிப்ளின் வச்சுக்கணும். நீங்கள் பண்ணுற வியாபாரம் லாபகரமாக இருக்குதான்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். நீங்கள் அதை ஆர்டர் டு ஆர்டர் பார்த்துக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறுவனங்கள் இருக்குது. அதாவது வந்து டர்ன் ஓவர் பேசிஸில் பெரிய அளவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு அதாவது கம்மியான லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இது. நம்ம அந்த மாதிரி பண்ணுனா நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் நம்ம காம்படிஷன் வந்து இட்ஸ் அ குளோபல் லெவல் காம்படிஷன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது ஓப்பன் சீக்ரெட்டு. இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்டர் திருப்பூருக்கு வர அதே ஆர்டர் பங்களாதேஷுக்கு போகுது, வியட்நாமுக்கு போகுது, ஸ்ரீலங்காவுக்கு போகுது. எல்லாத்து கொட்டேஷனையும் வச்சு தான் பையர் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து கொஞ்சம் வரைமுறைப்படுத்தி நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் செம்மையாக்கி ப்ரொடக்ஷன் வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணி லாபத்தை எப்படி அதிகம் பண்ணுறதுங்கிறது இனி எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டைம், ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. எல்லா நிறுவனங்களும் அதை பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறதா நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு 30% நிறுவனங்களுங்க சார் அவங்களோட ஆர்டர் க்ளோஸரே போட மாட்டாங்க சார், பிஎன்எல் போட மாட்டாங்க சார். ஏன்னா அந்த மெர்ச்சன்டைசருக்கு வந்து ஸ்டாஃப் அளவா இருக்குங்க சார். இது முடிஞ்சது ரைட்டு ஓகே பொட்டி போயிருச்சு, அடுத்த ஆர்டர் வேலையை நம்ம பார்க்கலாம், சாம்பிள் தைக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்ததுக்கு போயிடுவாங்க சார். அந்த ஆர்டர்ல ஒரிஜினலா எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு பாக்குற கூட எல்லாமே கம்பெனிக்குள்ள தானே இருக்கு, மிச்சம்ங்கிற துணி நம்ம இருக்குது அப்படிங்கிற மாதிரி சார் அடுத்த கட்டத்தை நோக்கி போறது. அப்படியே நம்ம 30% கம்பெனி பழகிருக்காங்க சார். அப்புறம் என்னோட கணிப்பு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் முழுசா பயன்படுத்துறாங்க இஆர்பி அப்படின்னா 20% கூட அதுல வராதுங்க சார். அப்போ திடீர்னு இப்படி உடனே அந்த ஃபினான்சியல் டிசிப்ளினுக்கு போய் எல்லா ஆர்டர் அதுதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நடைமுறையில் வந்து இப்போ நடந்துட்டுருக்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 30-40% ஆர்டர் தொழில் நடக்குது. அந்த அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக அதுலேயும் என்கேஜ் ஆகிருக்கிறாங்க, ஆர்டரு ஷிப்மெண்ட்டு டேட்டு. ஆனால் தொழிலில் வந்துங்க அதுவும் நம்ம கணக்கு பார்க்குறதும் பேரலாக போகணும். ஒன்று நிறுத்திட்டு நீங்கள் ஒன்று பண்ண முடியாது. ஸோ சிறு நிறுவனங்களுக்கு என்ன பிரச்சனைனா அது ஒருத்தரை நம்பியே அவங்க தான் அதை இயக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த போதுமான நேரம் கவனம் செலுத்துறதுக்கு போதுமான நேரம் கிடைக்கிறது இல்லை. இனிமேல் அவங்க அதை பார்க்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வேற என்ன கேட்டிங்கப்போ அது சம்பந்தம் அதான் இஆர்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை ஸ்டாஃப் அட்ரிசியேஷன் ரேட். நம்மகிட்ட வந்து லேபரோ ஸ்டாஃப் ஒரு
ஒரு லாங் பீரியட் நம்மகிட்ட இருக்கிறது இல்லை. அவங்க அந்த வேலையிலிருந்து மாறுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் அந்த ஃபாலோஅப்பில் வருது. ஃபாலோஅப்பில் வருங்க சார். அப்போ அந்த நீங்கள் அந்த சிஸ்டத்தை ரன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு நமக்கு ஸ்டாஃப் தான் தேவைப்படுறாங்க. ஸோ அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம அதை பண்ண முடியாது. அதுக்கு வந்து நமக்கு இந்த கண்டினியூஸ் ஸ்டாஃப் வந்து கண்டினியூஸாக ஒரே ஃபார்மில் ஒர்க் பண்ணும்போது தான் நாம் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வர முடியும். இனிமேல் அதில் எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஆமாம், அந்த மாதிரி. அப்போ வந்து அப்போ பொட்டன்ஷியலான ஸ்டாஃப்ஸு, பொட்டன்ஷியலான டெய்லர்ஸு, அந்த அவங்களோட அடுத்த லெவல், இப்போ ஒர்க் பண்ணுறவங்களோட அடுத்த லெவல் நீங்கள் எதிர்பார்க்கப்படுங்களாங்க சார். இப்போங்க நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்குங்க, அதாவது எப்படின்னா இப்போது ரீச் பியாண்ட் தி ரீச்ங்கிற மாதிரிங்க சார். இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கை, அவரோட ஸ்மார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா ஸ்கேல்லாம் குறையும். ஏன்னா குறைப்பு நடக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம ஃபினான்சியல் டிசிப்ளினில் ஃபஸ்ட்டு நம்ம மேண்டேட்ரி எக்ஸ்பென்ஸுன்னு நம்ம பார்க்கும்போதுங்க சார், பில்டிங் ரெண்ட்டு, ஸ்டாஃப் சேலரி இதெல்லாம் தான் வருங்க சார். மிச்சதெல்லாம் வந்து நமக்கு ஆர்டர் வருது, எவ்வளோ வந்து டர்ன் ஓவர் வருது, அதுக்கு நம்ம அதுக்குண்டான செலவு. அப்போ அந்த செலவை நம்ம ஃபஸ்ட்டு கை வைக்க மாட்டோம்னு நினைக்கிறேங்க சார். மேண்டேட்ரி எக்ஸ்பென்சஸ் தானுங்க சார் ஃபஸ்ட் நம்ம. அதான் இப்போ நம்ம நீங்கள் ஆர்டர் ரிலேட்டடாக நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை நீங்கள் கம்மி பண்ண முடியாது, கம்மி பண்ண முடியாது, குறைக்கலாமே ஒழிய அதை நம்ம பெரிய அளவில் கம்மி பண்ண முடியாது. பட் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபிக்ஸடு ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதான் இந்த கட்டட வாடகை, ஸ்டாஃப் சேலரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக இதை வந்து எல்லாருமே இன்னொரு தடவை ரீவிசிட் பண்ணுவாங்க. எப்படின்னா கட்டடம் சின்ன கட்டடமா, கொஞ்சம் வாடகை குறைச்சி கேட்கலாமா, இல்லை கட்டடத்தை மாற்றிக்கலாமா, அதே மாதிரி ஸ்டாஃப் சேலரி வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்து நமக்கு இப்போ இப்போ இருக்கிற நமக்கு இருக்கிற டர்ன் ஓவருக்கு பேரிட்டி இருக்கா, இவ்வளோ பேர் நமக்கு வேணுமா, இல்லை தகுதியான ஆளுகளை மட்டும் வச்சுட்டு பாக்கி இருக்கிறவங்கள நம்ம விடுப்பு கொடுத்துடலாமாங்கிறதெல்லாம் டெஃபினட்டாக இப்போ அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வரும். இப்போ கொஷின் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு நிறுவனங்களுக்கும் சர்வைவல் தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுடைய சர்வைவல் உறுதிப்படுத்திக்கிட்டால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதில் ஒரு கட்டமாக தான் இந்த நம்ம தகுதி உடையவங்களுக்கு தகுதியான சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறதுங்கிற ஒரு முடிவுக்கு எல்லா நிறுவனங்களும் வரும்னு தான் நான் நினைக்கிறேங்க. இப்போ சர்வைவல் சம்மந்தமாக சேர்ப்பாங்க, ஆர்டர்ஸ் வந்து எந்த அளவுக்குங்க சார் இப்போ வந்துக்கிட்டு இருக்குங்க சார்? இப்போ எப்படி சர்வைவல் எந்த அளவுக்கு? இல்லை இது வந்துங்க, இப்போ நம்ம ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், மார்ச்சில் லாக்டவுன் நிறுத்தினப்போ நிறைய ஆர்டர் பெண்டிங் இருந்தது. அதில் சில ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் போயிட்டுருக்குது. கோயிங் ஃபார்வர்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீசனுக்கு செஞ்ச ஸ்டாக்ஸு சிலது நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே இருக்கலாம். ஒரு பாதிப்பு உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது, அப்புறம் மக்களுடைய டிஸ்போசபிள் இன்கம் சொல்றோம் இல்லையா, அது குறையிற போது முதல் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. அப்ப நாம வழக்கமா விற்பனையாக வருமானு கூட சில பேர்த்துக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதனால கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு வந்து எல்லாம் ஒரு ஸ்லோவாக தான் போகுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட இருக்கு. ஆமாம், இப்போ பையரே வந்து நான் எவ்வளோ ஆர்டர் கொடுக்கறது, அது எந்த அளவுக்கு சேல் ஆகுங்கிறது அவருக்கே ஒரு டவுட் வரும்போது, ஆர்டர் குவான்டியே 75% கொடுக்குதா அவரு நினைப்பாருங்களேன் சார்? ஆமாங்க. இல்லை இப்போ சில பேர்த்துக்கெல்லாம் அந்த நீங்கள் அந்த வீக் ஆர்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த வீக் 35-36 இதெல்லாம் ஃபுல்லாக பண்ண சொல்லியிருக்காங்க, கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசீவிங் எண்டில் இருக்கிறது நாம தான். இப்போ அவங்க இன்டென்ஷன் நல்லா இருந்தாலும் கூட அங்கே ஒரு சூழ்நிலை சரியில்லாத போது அதனுடைய பாதிப்பை வந்து முழுமையாக வந்து நமக்கு தான் வர்றதுனால நாம் இது ஒரு சான்ஸாக தான் எடுத்து பண்ணியாகணும். இப்போது ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க முறையில் சில பையரெல்லாம் அந்த பழைய வால்யூமுக்கே ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க, அது இங்கே திருப்பூர் அது செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இது ஒன்றும் பிரச்சனைகள் வராத பட்சத்தில் நார்மல்சி சீக்கிரமே வந்துடும். அதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். இப்போ புதுசாக இப்போ பிபிஇ கட்டில் நம்மளோட இது வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டியாகவே வர்ற மாதிரி தெரியுதுங்க சார். இல்லைங்க, இப்போ மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும்
இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினா. இப்போ வந்து இப்போ நமக்கு சில அவசர தேவைகளுக்காக நாம் இதையெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரியெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், பண்ணிகிட்ருக்குறோம். அதுலேயும் இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து நிறைய அதுக்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிபிஇ கிட் எப்படி தயார் பண்ணலாம், எப்படி யார் யார்கிட்ட வாங்கணுங்கிற மாதிரி அந்த யூனிக் சர்டிஃபிகேஷன் கோடு, COVID-19 யூசிசி நம்பர் இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் கொள்முதல் பண்ணணும்னு நல்லா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதுக்கு லேப்ஸில் கொடுத்து நம்ம அதுக்குண்டான மிஷினரி வச்சு மிஷினரி சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்க வேண்டியதுக்கு நீங்கள் டபுளாக விற்றுட்ருக்காங்க. அவசர தேவை ஆமாம் டிமாண்டை யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சில ஃபேக்ட்ரிஸ் வாங்கி பண்ணுறாங்க இப்போ, ஆஸ் ஆஃப் நவ் நடக்குதுங்க. பட் நம்ம இந்த மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸை திருப்பூருக்கு நம்ம ஒரு இன்னொரு தொழிலாக கொண்டு வரணும், டைவர்சிஃபை பண்ணணும்னா அதுக்கு நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா ஆமாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸ்போர்ட் மெடிக்கல் இந்த பிபிஇ கிட்டெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நம்ம ஃபேக்ட்ரியெல்லாம் அந்த தரத்துக்கு இல்லை. ஏன்னா ஃபேக்ட்ரி வந்து ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணியிருக்கணும், ஜீரோ பாக்டீரியா ஃபேக்ட்ரியாக இருக்கணும், ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்கணும், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது வந்து அந்த பிபிஇ கிட்டுக்கு உண்டான ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங் பேஸ் இந்தியாவில் இல்லை. அதை நாம் இம்போர்ட் பண்ணி பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். காம்படிட்டிவாக பண்ணணும்னா இப்போ எல்லாமே சைனா தைவான் அதில் தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு டெம்பரவரி ஃபினாமினானுங்க. இந்த ஆஸ் ஆஃப் நோ இப்போ நாம் தயார் பண்ணிட்டுருக்கிற மாஸ்க்கு பிபிஇ கிட்டெல்லாம் வந்து இப்போத்த தேவைகளுக்கு நம்ம பண்ணலாம். ஃப்யூச்சரில் நம்ம மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் இது ஒரு டைவர்சிஃபைட் பிஸ்னஸாக வைக்கணும்னு சொன்னால் நம்ம அதுக்கு நிறைய ஹோம் நல்ல தொழிலாக திருப்பூருக்கு அமையும். வருங்காலத்தில் அது நல்ல தொழிலானவையும் அதில் நீங்கள் வந்து டெய்லரிங் ஸ்கில்லு நம்ம கார்மெண்ட்டுக்கு உண்டான டெய்லரிங் ஸ்கில்லு அதுக்கு போதும். அது ஸ்கில் அப்கிரேடேஷன் ஒன்றும் வேண்டியதில்லை. ஆமாம், பட் ஃபேக்ட்ரி அப்கிரேடேஷன் நிறைய வேணும். ஆமாம், நீங்கள் சர்வதேச தரத்துக்கு பிபிஇ கிட் தயார் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபேக்ட்ரி நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஆமாம், அதுக்கு நீங்கள் எல்லாம் நம்ம அது அதை ஒரு ஸ்டடி பண்ணி நம்ம ப்ரைஸ்லாம் காம்படிட்டிவாக இருப்போமான்னு பார்த்துட்டு அந்த மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் திருப்பூர் கொண்டு வந்தால் அது ஒரு பெரிய டைவர்சிஃபிகேஷனாக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க சார். இப்போ உங்களோட தன்னம்பிக்கையான வார்த்தைகள் கடைசியில் எதிர்பார்க்குறேங்க சார். ஏன்னா இப்போ ரியலான விஷயத்தை சொல்லிட்டீங்க சார். இப்போ இப்போ திருப்பூர் வந்து பல பரிணாமங்களில் உளுந்துழுந்து எந்திரிச்சு. ஆமாங்க ஆமாங்க, அதாவது திருப்பூர் வந்து சொல்லுங்க நீங்கள் கேட்டு. இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்டு லேட்டாக ரெக்கவர் ஆகிற அளவுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு டையிங் பிரச்சனை இல்லை. ஆமாம், எந்த ஊர்லேயுமே இவ்வளோ லேட்டாக ரெக்கவர் எந்த பிரச்சனையும் ஆயிருக்காதுங்க சார். நம்மளதில் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிச்சுங்க சார். அப்போ அந்த மாதிரி எல்லாமே எல்லா டைம்லேயுமே லாங் டைம் எடுத்த மாதிரி இந்த டைமும் எடுத்துருமா, இல்லை இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா? இல்லைங்க, இப்போ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது வென் கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட்ஸ் கோயிங்னு சொல்லுவாங்க. அது சூழ்நிலை வந்து நம்ம சிரமம் ஆகும்போது தான் நமக்குள்ள இருக்கிற அந்த ரெசிலியன்ஸு, நமக்குள்ள இருக்கிற அந்த உறுதிப்பாடெல்லாம் வெளியில் வரும். ஸோ இப்போ ரெண்டாவது வந்துங்க, சைனாவுக்கு இன்னொரு ஆப்ஷனை எல்லா கஸ்டமரும் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு இருக்கிறதா தான் அந்த மாதிரி ஃபீலர்ஸ் வருது. அதனால் நமக்கு திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, இதெல்லாம் நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நமக்கு மைனஸ் பாயிண்ட்டு சிலது இருக்குது, பட் இருந்தாலும் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு, நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் நம்ம வருங்காலம் நல்லா இருக்குங்கிறது சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம சீர்படுத்தி செம்மப்படுத்தி இது நமக்கு நாம் ஏற்கனவே பேசின மாதிரி நம்ம தொழிலில் வந்து ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளின்குள்ளே கொண்டு வந்து நம்ம இந்த காலத்தை கடக்கிறவங்களுக்கு வருங்காலம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி. இப்போ நம்ம செந்திலங்கிட்ட நிறைய விஷயம் கேட்டோம், அவர் நிறைய விஷயம் சொன்னார். மெயினாக நம்மளோட அடுத்த கட்டம் உங்களோட தனிப்பட்ட முறையில் உங்களோட பொருளாதாரத்தை திட்டமிடுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் சேவையில் GVS.